यस्य वाक्कृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिम् देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। यदीयचरितं सतां सुचरितव्यवस्थापकम् यदीयवचनं सदा सकल संशयोन्मूलनम् यदीयकरुणागतिः सकलतन्त्रशून्यात्मनाम् तनःशरणमस्त्वसौ सकलतन्त्रनिर्वाहकः। यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुने यन्नमामितम् स्वादयन्निह सर्वेषाम् त्रय्यन्तार्थम् सुदुर्ग्रहम् श्रोत्रयामास योगीन्द्रः संवन्दे यामुनाह्वयम्। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। दिनத்திலே 60வது ஸ்லோகம் அத்புதமான ஸ்லோகம். பிதாத்வம் மாதாத்வம் தைததனயஸ்த்வம் பிரியசுஹ்ருதே த்வமேவ த்வம் மித்ரம் குருரசி கதிச்சாசி ஜகதாம் த்வதீயஸ்த்வத்கிருத்யஹ தவ பரிஜனஹ த்வத்கதிரஹம் பிரபன்னஸ்யைவம் சசி அஹமபி தவைவாஸ்மி பரஹ. இது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத கேக்குறதா? பரவாயில்லையா? பரவாயில்ல சாமி, பரவாயில்ல. இப்ப நின்று சாமி, அடி பரவாயில்லையா? அடி பரவாயில்ல சாமி. இதுக்கு முன் ஸ்லோகத்துல ஆளவந்தார் எம்பெருமான பிரார்த்திச்சார் தன்னை ரட்சிக்கணும்னுட்டு. இந்த ஸ்லோகங்கள் எல்லாவற்றிலையும் இதுல இருந்து வரக்கூடிய 7 ஸ்லோகங்கள்னாலையும் தன்னை ரட்சிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி சொல்ற. இதுக்கு முன் ஸ்லோகத்துல தன்னை ரட்சிக்கிறதுக்கு காரணமாக சொன்ன விஷயம் என்ன என்று கேட்டால், அனிச்சன்னப்பேவம் எதி புனகா இது இச்சன்னு இவ ரஜஸ்தமு சன்ன சத்மஹா ஸ்துதிவச்சன பங்கீம் அரசயம். விரும்பியோ விரும்பலோ தெரிந்தோ தெரியாமலோ நான் உன்னிடத்திலே சரணமாக அடைகிறேன்ற ஒரு வார்த்தைய நான் சொல்லிட்டேன். உன்னையே நான் சரணமாக கொள்கிறேன் என்கிற வார்த்தையை நான் சொல்லிட்டேன். நானு இது ஒன்ன முன்னே இந்த இத்தம் ரூபம் வஜனம் அவலம்பியாது கிருப்பையா, இப்படிப்பட்ட வார்த்தையை இவன் சொல்லிட்டானேன்ற ஒரே ஒரு விஷயத்தினால உன்னுடைய கிருப்பையினால நேர் அனுகிரகம் பண்ணும். நான் சொன்ன வார்த்தை அஹிருதயமாக இருந்தாலும் கூட, அதாவது உள்மனசோட சொன்னதாக இல்லாமல் இருந்தாலும் கூட, அத மே சிக்ஷய மனஹா, நான் பரம தாத்பரியத்தோட உள் மனசோட தான் நான் சொன்னதாக என் மனசு நீர் திருத்தி கொடுக்கணும் என்பதாக அங்கு இதுக்கு முன் ஸ்லோகத்துல பிரார்த்திச்சாராம். இத சொன்ன இது வந்து அந்த ஸ்லோகத்துல காரணம் என்ன? பெருமாளை ரட்சிக்க பெருமாள் இவரை ரட்சிக்கிறதுக்கு காரணம் அஹிருதயமாகவோ சஹிருதயமாகவோ தெரிஞ்சோ தெரியாமலோ அவனையே சரணமாக அடைகிறேன். ஏகயாச்ச விதையா துவயவக்தாத்வம் என்று கதியில கத்தியத்துல எம்பெருமானார் அருளி செய்கிறார். ஏதோ ஒரு பிரகாரத்தினால துவயத்தை சொன்னவனாக நீ ஆயிட்டபடினால உன்னை நான் ரட்சிக்கிறேன். அப்போ அதே மாதிரியாக மனப்பூர்வகமாகவோ இல்ல ஒப்புக்காகவோ நான் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டவனான அப்படினால நீர் என்ன ரட்சிக்க வேண்டியது கடமையாயிற்று உமக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். இத கேட்ட உடனே பெருமாள் சொல்றா, இது ஒண்ணுதான் விஷயம் இருந்துட்டு இருக்கா உன்னிடத்துல என்ன ரட்சிக்கிறதுக்காக ரட்சிக்கணும்னு சொல்றதுக்கு வேற ஏதானா இருந்துட்டு இருக்கா என்று கேக்குறா. ஐயோ, இது ஒண்ணு மாத்திரம் இல்ல, இங்க ஒரு பெரிய விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கு.
இத்தைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாமோ உமக்கு நாம செய்வோம் என்று ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த மாதிரி ஒரு குடம் முழுக்கிட்டு போகாததாக இருந்திருக்கிற சம்பந்தம் இருந்திருக்கு. அந்த சம்பந்தத்தை இட்டு நான் இங்க சொல்றேன். நானு இந்த சம்பந்தங்கள்லாம் நமக்கு இருக்கச்சே, நீ அதுக்கு மேல என்ன தடு வந்து உம்மால என்ன ரட்சிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது என்பத தமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை இந்த ஸ்லோகத்தினால சொல்லி இந்த சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு நீர் என்னை ரட்சிக்க வேணும் என்று அருளி செய்கின்றார். பிதா த்வம் மாதா த்வம் தைத தனயஸ்த்வம் பிரிய சுஹ்ருது த்வமேவ த்வம் மித்ரம் குருரசு கதிச்சாசி ஜகதாம் ஸ்வதீயா ஸ்வத்ருத்யா தவ பரிஜனா ஸ்வத்கதிஹி அஹம் ப்ரபன்னஶ்ச ஏவம் சதி அஹமபி தவைவாஸ்மிஹி பரஹ. ஆழ்வாருடைய பாசுரத்தினுடைய அனுசந்தானத்தை பார்க்கணும். இங்க பிதாத்வம் மாதாத்வம் தைத்தனயத்வம் இதெல்லாம் சொல்லச்சு. நீர் தான் அப்பாவா இருந்துருக்கேர், நீர் தான் அம்மாவா இருந்துருக்கேர் அப்படின்னு எல்லாம் சொல்ற. இத்தனை நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், இப்ப நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத சொல்லி சொல்ற. இத்தனை நாள் வரைக்கும் நான் என்னெல்லாம் நினைச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டா, இத்தனை நாள் வரைக்கும் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன், நுன்னை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்பொழில் சூழ் பிறையார் திருவேங்கடவாம் நாயேன் வந்தடைந்தேன் நல்கியான் என்னை கொண்டருளே. தாயே தந்தை என்றும் நான் இத்தனை நாள் வரைக்கும் என்ன நினைச்சிருந்தேன்னாக்க, இந்த சரீரத்துக்கு உற்பத்தியாளராக இருந்த, இந்த சரீரோற்பத்திக்கு காரணமாக இருந்த அம்மா அப்பா அவா மாத்திரமில்ல, என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய பந்துக்கள் என்று இதுவேதான் உலகமாக நான் இத்தனை நாள் நான் இருந்தேன். இப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இது எல்லாம் கர்ம நிமித்தமான ஒரு சம்பந்தம். இது ஒரு காலத்துல இந்த பிறவி போயிட்டுனாக்க இந்த சம்பந்தம் மொத்தம் போயிட போறது. அடுத்த பிறவியில அவ யாரோ நான் யாரோ யாருக்கும் ஒன்னும் தெரியாததாக போயிட போறது. எந்த சமயத்திலையும் விட்டு பிரியாததாக இருந்துருக்கிற ஒரு சம்பந்தம் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் இருந்துருக்கு, பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு சம்பந்தம். அந்த சம்பந்தத்தை இட்டு ஒன்ன நான் அடையணும்னு ஆசைப்படுறேன். வேயை பூம்பொழில் சோழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியான் என்னை கொண்டருளே. இத்தனை நாள் வரைக்கும் நான் தெரியாதவனாக இருந்துட்டு இன்னைக்கு நான் வந்து இந்த சம்பந்தம்லாம் அனித்தியமான சம்பந்தம், நித்திய சம்பந்தத்தை முன்னிட்டு கொண்டு உன்னிடத்துல நான் வந்துருக்கேன், இந்த நித்திய சம்பந்தத்தை வந்துருக்கிற ஒரு அதி நீச்சமாக இருந்துருக்கிற எனக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு திருவேங்கடமுடையானிடத்துல பிரார்த்தனை பண்ற திருமங்கையாழ்வா. இங்க இந்த பாசுரங்கள் எல்லாம் மனசுல வச்சுட்டு இவர்களுக்கு இருந்துருக்கிற நித்திய சம்பந்தத்தை இட்டு இங்க ஆள வந்தார் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற. என்ன நீர் எந்த காலத்தினாலையும் எந்த சமயத்திலையும் கைவிட முடியாது என்று. பிதாத்வம் இங்க தொம் தொம்னு சொல்றதுதான் இருக்கு, நீர்தான் அப்பாவும் நீர்தான் அம்மாவும் நீர்தான் அப்படின்னு சொல்லச்சே, அந்த இந்த தொம்ன்ற பதத்தை ஒவ்வொரு இதோடையும் சேர்த்துக்கிறேன். பிதாத்வம் அப்படின்னா அதோட கூட அந்த ஏவகாரம் ஒண்ணு இருந்துருக்கு. பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்தம் பிரிய சுகிருத்து துவமேவ அப்படின்னு சொல்லச்சு, துவமேவ பிதா, துவமேவ மாதா, துவமேவ தைத தனயா, துவமேவ பிரிய சுகிருத்து இப்படிலாம் துவமேவ மித்ரம் என்றெல்லாம் அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த ஏவகாரத்தை ஒவ்வொன்றுலயும் சேர்த்துட்டு பண்ணிக்கணும். நான் எல்லாம் நினைச்சிருந்தேன் இத்தனை நாள் வரைக்கும் வேற யார் யாரோ அப்பான்னு சொல்லியிருந்தேன், ஏதோ ஒரு ஜென்மாக்கு காரணமாக இருந்தவாள்லாம் அப்பா நினைச்சிருந்தேன். ரகுவம்சத்துல திலீபனை பத்தி சொல்லச்சே, பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் தரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவஹாம். திலீபன் தான் அந்த மக்கள் எல்லாருக்குமே தகப்பனாக இருந்தானா,
என்ன இது தகப்பனாக இருந்திருக்கானு சொல்ல சொல்றது, இது என்ன சரியாவே இல்லையே, இத்தனை பேருக்கும் இவன் தான் தகப்பன்னா லோக்கத்துல யாருக்குமே புமானம் இல்லையா இது அப்படின்னு கேட்டேன். ஒரு தகப்பனுடைய கடமை என்னன்னு கேட்டான், முதல்ல அந்த பசங்களுக்கு பிள்ளைகளுக்கு வினயத்தை உற்பத்தி பண்ணணும், அந்த வினயத்தை கொண்டு வந்து கொடுத்து அவன் நல்ல வினயத்தோட நடந்து கொள்ளும்படியாக பண்ணணுமா. இவர் ராஜாவாக இருந்தாலும் கூட திலீபன் அந்த தன் மக்கள் எல்லோருக்கும் வினயத்தோடு நடந்து கொள்ளும்படியான ஒரு நிலையை அவன் எல்லாருக்கும் அந்த பண்பை வளர்த்து கொடுத்தவனாலையும் வினயாதானாத் ரக்ஷணாத் தரணாதபி, அவர்கள் எல்லோரையும் ரட்சணும். அவன் ஒரு அப்பாவுடைய கடமை ரட்சிக்கிறது, பரிக்கிறது, பரிக்கிறதுன்றது அவர்களை தாங்கின் இருக்கிறது. இப்படி ஒரு அப்பா செய்ய வேண்டிய செயல்கள் என்ன உண்டோ அத்தனையும் இந்த ராஜாவாக இருந்திருக்கிற திலீபனே செஞ்சுட்டான். அப்ப திலீபனே செஞ்சுட்டதுனால சபிதா பிதரஹா சபிதா தாசாம் சஹா பிதா, இந்த மக்கள் எல்லோருக்கும் இந்த திலீபன் தான் பிதாவாக இருந்தான், தகப்பனாக இருந்தான் என்று சொல்லுகின்ற. அப்போ உற்பத்திக்கு காரணமாக இருந்திருக்கா அவள்லாம் என்ன, அவள்லாம் கேவலம் ஜென்மஹேத்துவாக அந்த பிறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிற அப்பா மீதி. ஆனா அப்பா செய்ய வேண்டிய கடமை மொத்தத்தையும் பண்ணவன் யாரு அப்படின்னு கேட்டா திலீபன் தான். ஆகையால் மக்கள் எல்லோருக்குமே அவன் பிதாவாக இருந்தான் என்று சொல்ற. இங்க சொல்லச்சே பிதாத்வம் அப்படின்னு சொல்லச்சே ஹித பிரவர்த்தகம், இந்த தகப்பனாருக்கு காரணம் இது என்னென்ன, தகப்பனாரா இருக்கவர் செய்ய வேண்டிய செயல் என்ன, அவனுடைய உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஹித பிரவர்த்தகம் நல்ல விஷயங்கள்ல அவனுக்கு ஹிதத்தை அவனுக்கு பண்ணும்படியாக இருக்கிறது இருக்க, அதுதான் தகப்பனாருடைய கடமை, அத பெருமாள் பண்ணிட்டு இருக்கவராக இருந்திருக்க. தொம்ஹினஸ்பிதா எஸ் தமச பாரம் தர்சயதி என்று ஆச்சாரியனையும் பிதாவாக சொல்றது வேதம் சொல்லச்சு. என்ன இந்த இருட்டாக இருந்திருக்கிற சம்சாரத்தினுடைய கரையை காண்பிக்கிறபடினால அவர் பிதாவாக ஆறார் என்று சொல்றார் பிதாத்வம் என்று. அடுத்தது பூதானாம் யோவ்ய பிதா, அழிவில்லாத தகப்பன் யார், நமக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு மாத்திரம் இல்ல லோகத்தில் இருக்கிறவா மொத்த பேருக்கும் அழிவில்லாத தகப்பனாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் பெருமாள் தான். ஆகையால உமக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் நேர் பிதாவாக இருந்திருக்க, நான் உமக்கு உத்தரனாக இருந்திருக்கேன் என்பதாக சொல்லுகின்றார். இந்த ஒரு சம்பந்தத்தை இட்டு சொல்ற. ரெண்டாவது மாதாத்வம், நீதான் எனக்கு அம்மாவாக இருந்திருக்க அப்படின்னு சொல்ற. ஏற்கனவே மாதா பிதா யுவதய ஸ்தனையா விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் என்று ஆரம்பத்திலேயே அளவந்தார். நம்மாழ்வார் விஷயத்திலே இங்கு எல்லாவற்றையும் பிரயோகம் பண்ணார். அம்மாவாக அப்பாவாக எல்லாமாகவும் நம்மாழ்வார் தான் எழுந்தருள் இருந்திருக்க என்பதாக. அம்மா என்ன பண்றா அப்படின்னு, அந்த நமக்கு இந்த குழந்தை பரணுன்றதுக்காக பெத்துக்கணுன்றதுக்காக எவ்வளவோ தபஸ் பண்றா. தபஸ் பண்ண பிறகு 10 மாசம் நம்மள சுமந்து அந்த எத்தனையோ வேதனைகளை அனுபவிச்சு நமக்காக சர்வ தியாகமும் பண்ணி நம்மள ரட்சிக்கிறா, நம்மள பெற்றெடுக்கிறா. பெற்றெடுக்கிறதோடு மாத்திரமல்ல எப்பவுமே அந்த குழந்தையினுடைய நல்லதையே மனசுல நினைக்கிறவளாக இருந்திருக்கா. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உடையவரும் பெருமாள் நீரும். எனக்காக எவ்வளவோ சிரமப்பட்டு என்னுடைய நல்லதையே நினைக்கிறவராக நீர் இருந்திருக்கிறபடினால அந்த மாதத்துவமும் உம்மிடத்துல இருந்திருக்கு என்று சொல்ற. மாதா பிதான்னு சொல்லச்சு, இதுல ஊன் உறக்கம் இன்றி நம்மை பாதுகாப்பதால் தாய் சிறந்தவள்னு சொல்ற. துளி கூட அதாவது அவ சாப்பிடுறத தியாகம் பண்ணிடுற, அவ நம்முடைய தூக்கத்தை தியாகம் பண்ணிடுற, எல்லாத்தையும் தியாகம் பண்றது எதுக்காகன்னா அந்த குழந்தைய ரட்சணம் பண்றதுக்காக தான். அப்படி நீர் என்ன பண்றேன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணி உம்முடைய கௌரவத்தையும் தியாகம் பண்ணி நம்மளுடைய ரட்சணம் இந்த குழந்தையாக இருந்திருக்கிற எங்களுடைய ரட்சணத்தையே நினைப்பவராக இருக்கப்படினால நீர்தான் மாதாவாக இருந்திருக்க என்று சொல்றார். பிதாத்வம் மாதாத்வம் தயித தனயஸ்துவம், தனயஹா என்று சொன்னால் மகன் அர்த்தம், அதுலயும் தயித தனயஹா என்று சொல்ற.
தைத்தனையா அப்படின்னு சொன்னா ரொம்பவும் பிரியமாக இருந்திருக்கிற மகன். அந்த பிரியமாக இருந்திருக்கிற மகன்னாக்க இப்ப பல மகன்கள் இருக்கலாம், அதுல ஒத்தந்தான் வந்து அம்மா அப்பாவுக்கு சுசுரூஷம் பண்றவனா கணக்கு ஒத்தந்தான் இருந்தான்னாக்க அவனிடத்துல தான் கண்டிப்பா பிரீத்தி இருக்க போறது. அந்த மாதிரி ஒரு பிரீத்தி உடைத்தானவனாக இருந்துருக்கும்னு சொல்லி சொல்லணும். இந்த வயச ஒரு பிள்ளையினுடைய கடமை என்ன என்று கேட்டா, வயசான காலத்துல அந்த மாதா பிதாக்களுக்கு ஆதரவு காட்டி அவளை நல்லா ரட்சிக்கணும். அது மாத்திரம் இல்ல, புது என்கிற நரக்கத்திலிருந்து அவளை விழாதபடி காப்பாத்துறதுனாலையும், அது தவிர அவளுடைய காலம் மாதா பிதாக்களுடைய காலம் முடிந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களையும் செய்பவனாக இருப்பதாக இருந்தால் அவன்தான் புத்திரன் என்று சொல்லப்படுகின்றான். ஆகையால அவன்தான் சத்புத்திரன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி தைததனையகாத்வம் மிகவும் அன்பிற்கு பாத்திரமானவனாக இருந்திருக்கிற நற்பிள்ளைகள் செய்வது என்னென்ன உண்டோ அவை எல்லாவற்றையும் இந்த பகவான் ஒருவரே செய்கின்றவராக இருந்திருக்காராம். பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்துவம் பிரிய சுகிருத்து. அடுத்தது பிரிய சுகிருத் என்று சொல்லுகின்றார். இந்த பிரிய சுகிருத்துன்றதுக்கு சுகிருத்துன்னா நண்பன் அர்த்தம். இப்ப பின்னாடி மித்திரம்னு ஒண்ணு வரப்போறது. அந்த பிரிய சுகிருத்துன்னு சொல்லச்சு யார் சொல்றேன்னா, நம்மிடம் நல்ல எண்ணம் உள்ளவர்களாக யாரெல்லாம் இருந்துருக்காளோ அவள்லாம் சுகிருத்துன்னு சொல்ல சொல்ற. இந்த சுகிருத்துக்கும் மித்திரனுக்கும் வித்தியாசம். சுகிருத்தா இருந்திருக்கிறவன் அவ எந்த வயசுல இருக்கவாளாம் இருக்கலாம், மித்திரனாக இருந்திருக்கவன் சம வயசுகளாக இருந்துட்டு அதோடு மாத்திரம் இல்லாமல் அவளிடத்துல நம்மளுடைய ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு எண்ணத்தோட இருக்கும்படியாக இருக்கணும். எல்லாரிடத்திலயும் சுகிருத்தா இருந்திருக்கிற எல்லாருக்குமே நம்மளுடைய ரகசியத்தை சொல்ல முடியாது, சில பேரிடத்துலதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இல்லாமல் ரகசியத்தையும் சொல்லக்கூடியவர்களாக யார் இருந்திருக்காளோ அவள் தான் மித்திரம் என்று சொல்லுகின்ற அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு கண்ணன் மித்திரமாக இருந்திருக்கார், நண்பனாக இருந்திருக்கார். எப்படிப்பட்டவராக இருந்திருக்கன்னா, அர்ஜுனன் சுபத்ரைய விரும்புறான். விரும்பச்சே தான் சுபத்ரைய விரும்புறோன்ற ஒரு ரகசியத்தை கிருஷ்ணனிடத்துலதான் சொல்றேன், தவிர பக்கத்துல இருக்கிற பலராமன் இடத்துலதான் சொல்லல. அந்த கிருஷ்ணனிடத்துல சொல்றபடினால அந்த கிருஷ்ணன் அதை முடிச்சு வைக்கிற, சுபத்ரையை கல்யாணம் பண்ணும்படியாக பண்ணி வைக்கிறார் அவர். இப்படி யாரிடத்துல அந்தரங்கமான விஷயத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்களை தான் மித்திரம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பெருமாளிடத்துல தவிர வேற யாரிடத்துல நாம அந்தரங்கமான விஷயத்த சொல்ல முடியும்? நாம எவ்வளவு தப்பு பண்றோம், அந்த தப்புகள் எல்லாம் பெருமாளிடத்துல சொல்லிதானே நீர் அதுல இருந்து ரட்சிக்க முடியும். இந்த தப்பு பண்ணமானாக்க தப்புல இருந்து ரக்ஷணம்ன்றது நமக்கு எப்படி வருதுன்னு கேட்டமான, அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்சித்தோன் முகாத்து பிராயஷ்சித்தாத்துன்னு சொல்லி நான்கு விதமாக சொல்றது. நாம தப்பு பண்ணிட்டோமானாக்க அந்த தப்பு பண்ணிட்டோமே பண்ணிட்டோமேன்னு சொல்லி அந்த தப்பு பண்ணதுக்கோசரம் ஒரு அனுதாபம் பிறக்கணும். அதை பண்ணிட்டு ரொம்ப வெட்கப்படணும். அந்த வெட்கப்படுறதுனால 25% அந்த பாப்பம் போயிடுமா, அந்த தப்பு பண்ணதுனால வரக்கூடிய பாப்பம் போயிடுமா. உபரமாத்து மறுபடியும் அந்த தப்பை பண்ணாமல் இதோட சரி, இனிமேல் அந்த தப்பு பண்ணாத இருக்குன்னு சொல்லி பண்ணான்னாக்கா, அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தோட கணக்கு இருந்தான்னாக்கா இன்னொரு 25% போயிடும். அனுதாபாத்து உபரமாத்து பிராயஷ்சித்தோன் முகாத்து. இப்படிப்பட்ட தப்பு பண்ணத்துக்கு எதனா பிராயஷ்சித்தம் பண்ணணும்னு சொல்லி அந்த பிராயஷ்சித்தத்துல இழிவதனால இன்னொரு 25% போறது. அந்த கடைசி 25% எதனால போறதுன்னா அதுக்கு உண்டான பிராயஷ்சித்தத்தினால போறது என்று சொல்ல. இப்படி ஒரு தப்போ அல்லது ரகசியமான விஷயமோ இவைகளை எல்லாவற்றையும் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறவ யாருன்னாக்க மித்திரம்தான். இந்த பெருமாளிடத்துலதான் நாம பண்ண தப்பெல்லாம் சொல்றோம். இல்ல நமக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஆசைப்படுறத நிறைவேற்றி வைக்கணும்ன்ற பிரார்த்தனையும் கூட பெருமாளிடத்துலதான் பண்றோம். ஆகையால துவம் மித்திரம், அவர் நீதான் எனக்கு மித்திரனாக இருந்துருக்க என்று சொல்ற. இந்த மித்திர சப்தத்துல வரச்சே ஸ்ரீமத் ராமாயணத்துல
ராமாயணம் சில இடங்கள்ல வருது. மித்ரம் ஔபயிக்கம் கர்த்தும் என்று ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல சொல்ற. தேன மைத்ரி பவத்துத்தே இதுவும் ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல சொல்ற. அவனோட கூட நீ நண்பனாக ஆகக்கடவாயாக என்றெல்லாம் உபதேசம் பண்ற விபீஷணன் ராவணனுக்கு. இப்படி எல்லாம் இதுக்கு அது தவிர சொல்ற, பிராட்டியும் சொல்ற அவனோட ராவணன் இடத்துல சொல்ற, உன்னுடைய ஒரு அகங்காரம் இருந்திருக்க அந்த அகங்காரம் அவனிடத்துல ராமனிடத்துல போய் சரணாகதி பண்ணாட்டா கூட பண்ண வைக்காத போயிடும். ஆகையால நீ இருமாந்து இருந்து ராமனிடத்துல சரணாகதி பண்ணாத போமையானா கூட பரவாயில்ல, ராமனை நீ நண்பனாக ஏற்றுக்கொண்டனாக்க அதனாலேயே ராவன் உனக்கு எல்லா நல்லதும் ஏற்படும் என்று சீதா பிராட்டி ராவணனுக்கு உபதேசம் பண்ற சுந்தரகாண்டத்துல. இப்படி எல்லா இடத்துலயும் மித்ர சப்தத்தை பிரயோகம் பண்ற. இப்படி மித்ரனாக ஆகத்தினாலதான் விபீஷணாழ்வான் இடத்துல ராமன் எல்லா தன்னுடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி, அது தவிர அங்க இத்தனால இருந்திருக்கிற சுக்ரீவனுக்கெல்லாம் கூட இல்லாத ஒரு முக்கியத்துவத்தை விபீஷணாழ்வானுக்கு கொடுக்கிறார். அன்னைக்கு வந்த விபீஷணாழ்வானுக்கு கொடுக்கிறார். ஏன்னா அவர் மித்ரனா ஆயிட்டார். இப்படி அந்த தொம் மித்ரம் நீதான் மித்ரனாக இருந்திருக்க நம்ம எல்லாருக்கும் என்று. பிதா த்வம் மாதா த்வம் தைத தனயஸ்த்வம் பிரிய சுஹ்ருத் த்வமேவ த்வம் மித்ரம். நீதான் மித்ரமாக இருந்திருக்க. குரு ரதிகதிஷ்டாசி ஜகதாம், நீ குருவாக இருந்திருக்க அப்படின்றதுக்கு முன்ன இங்க ஒரு அழுவார் பாசுரத்தை பார்க்கணும். மேலா தேவர்களும் நிலா தேவரும் ஏவித்தொழும் மாலார் வந்து இனநாள் அடியேன் மனத்தே மன்னினார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனியாவாரே. இன்னைய தினத்துல ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய விசேஷம் நடந்திருக்குன்னு ஆழ்வார் சொல்றாராம். என்ன சொல்ற? மேலாத்தேவரும் நிலாத்தேவரும் நிலத்தேவரும் ஏவித்தொழும். நிலத்தேவர்னா பூசுராள், பூசுராளா இருந்திருக்கிறவா பிராமணாள். இந்த பூமியில இருந்து பிராமணாளாக இருந்திருக்கிறவா இவர்களும் நித்தியசூரிகளும் ஏவித்தொழும் ரெண்டு பேருமா சேர்ந்து, இந்த சீவீஷ்ணர்களும் இவர்களும் சேர்ந்து ஒரு சேர கைங்கரியம் செய்யும்படியாக இருந்திருக்கவனாக இருந்திருக்கார் எம்பெருமா. இவன் சர்வாதிகனாக இருந்திருக்கிற நித்தியசூரிகள்லாம் கூட அவளுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிற எம்பெருமான், ரொம்ப சாதாரணமாக இருந்திருக்கிற இந்த பிராகிருத்தமான தேசத்துல இருந்திருக்கிற ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொள்கிறாராம். இப்படிப்பட்ட நிலை. இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா, எப்பொழுதும் எம்பெருமானுக்கு சக்கரவர்த்தி திருமுகனுக்கு சமமாக இருந்திருக்கிற இளையாழ்வார், இளையாழ்வார் லக்ஷ்மணன் சக்கரவர்த்தி திருமுகன் ராமன் லக்ஷ்மணனுடைய இளையாழ்வாருடைய கைங்கரியத்தை ஏத்துக்கிறார். இளையாழ்வாருடைய கைங்கரியத்தை எப்படி உகந்து ஏத்துக்கிறாரோ அதே மாதிரியேதான் வானரங்கள் செய்கின்ற தொண்டையும் கூட, இடக்கை வழக்கை தெரியாத வானரங்கள் செய்கின்ற தொண்டையும் ஏற்றுக்கொள்கின்றார். இவா ரெண்டு பேரிடத்திலையும் இவா ரெண்டு பேரும் செய்கிற அடிமையில அடிமைத்தனத்துல அவருக்கு வித்தியாசமே இல்லாத ஏத்துக்கிறார். அதே மாதிரி பெருமாள் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, நித்தியசூரிகளாலே தொழப்படுபவராக இருந்த நித்தியசூரிகள் பண்ணும் கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்ம பூமியில இருந்திருக்கிற ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய பிராகிருதமான தேசத்துல இருக்கவருடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொண்டு இருந்திருக்கிற அந்த பெருமாள், மாலார் வந்து இனநாள் அடியேன் மனத்தே மன்னினார். அப்பேற்பட்ட எம்பெருமான் அதி நீச்சனாக இருந்திருக்கிற என்னுடைய மனசுல போய் போந்துட்டேறான். இது அவருடைய ஸ்தானமாக இருந்திருக்க வேண்டிய சீவைகுண்டம் எங்க, பூசுராள்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்க பிராமணோத்தமர்களுடைய அவர்களுடைய நிலை எங்க, அதி நீச்சனாக இருந்திருக்கிற நான் எங்க, இப்படி எல்லாரையும் விட்டுட்டு எம் மனசுல போய் எம் மனசு உள்ளுக்குள்ள போய் வந்து உட்கார்ந்துக்கிறேர் என்று சொன்னாராம். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமானாள நம்பி. பெரியாழ்வாருடைய பாசுரம். பெருமாள் அத்தியாச்சரியமா ஆதிசேஷன் எழுந்தருள் இருந்திருக்கிற ஒரு படகு, கீர சமுத்திரத்துல எழுந்தருள் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட அவர்
அந்த க்ஷீரசமுத்திரத்தையும் விட்டுட்டு பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல. எந்த விஷயத்துல ரொம்ப பிரீத்தி இருக்குமோ அந்த விஷயத்துக்கு தான் அவசர அவசரமா ஓடி வருவாளாம். அந்த மாதிரி பெருமாளுக்கு அந்த திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமா படலையாம். அதிநீச்சனாக இருந்திருக்கிற என்னுடைய மனசுல இருக்கிறதுன்றது இருக்க அது பரமபோக்யமா இருந்துருக்கான். அந்த பரமபோக்ய அந்த போக்கியத்தைய அனுபவிப்பதற்காக என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனாள நம்பி ஆச்சரியமான ஒரு மூர்த்தியாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் சுவாமி என்று சொல்லுகின்றார். இப்பேற்பட்ட பெருமாள் தன்னுடைய மனசுல இருந்து பேர்னாக்க இனிமேல் என்ன அப்படின்னு கேட்டா, சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனியாவாரே. லோகத்துல எல்லாரும் விரும்புறதாக இருந்திருக்கிறது என்ன, போக்கியர்களாக இருந்திருக்கிற ஸ்திரீக்கள். அந்த ஸ்திரீக்கள் சேலை கண்ணியரும் அது போக்கியமாக இருந்திருக்கிற அந்த ஸ்திரீக்களும் பெருமாள் தானா. சரி, அவள்லாம் இருந்துட்டாள்னாக்க பெண்கள் இருந்தா போருமா அப்படின்னா, பணம் இல்லாத கணவனாக இருந்தான்னா யாரும் சீந்த மாட்டாளாம். பணம் இல்லாதவன் இடத்துல எந்த பெண்ணும் வரமாட்டா. அவ பெண்கள் இடத்துல உனக்கு ஆசை இருக்கணும்னு வச்சுமானா உனக்கு பணம் வேணும். அந்த பணமும் வேணும்னா சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும், கொஞ்ச நஞ்சம் பணம் இருந்தா போறாது, பெரும் செல்வம் இருக்கணுமா, அந்த நிரவதிகமான ஒரு சம்பத்தும். சரி, இது ரெண்டும் இருந்தா போருமா கேட்டா, அடுத்தது வேணும்னு ஆசைப்படுவா, நன்மக்கள் வேணும்னு, நல்ல பசங்கள் வேணும் என்பதாக. நன்மக்களும் குணவான்களான புத்திரர்களும், அதுக்கப்புறமா அம்மா அப்பா. அம்மா அப்பா எப்படிப்பட்ட அம்மா அப்பாவா இருக்கணும் அப்படின்னா, நம்மளிடத்துல ஒரு பரிவோடு இருந்திருக்கிற அம்மா அப்பா. ஐயோ இவனுக்கு என்ன ஆயிடுச்சோ என்ன ஆயிடுச்சோன்னு எப்ப பார்த்தாலும் நினைக்கிறவளாக இருந்திருக்கிற அம்மா அப்பா. இப்படி நன்மக்களும் மேல தாய் தந்தையும் அவரே இனியாவாரே. அவரே அவரேன்றதுனால அந்த எம்பெருமானே இனி ஆவாரே, இனிமேல் எனக்கு அவர் தான் எல்லாமா ஆவார்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். அந்த நம்மாழ்வார் பாசுரத்தை அடியொற்றி இந்த ஸ்லோகத்துல பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்துவம் பிரிய சுஹ்ருத் த்வமேவம் த்வம் மித்ரம் குருரசி என்று அடுத்தது சொல்லுகிறார். குருஹு என்றால் இந்த குருன்ற சப்தத்தினாலேயே அதுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்கு. குருசப்த அந்தகார சாத்து ருசப்தா தன்னிரோதகா அந்தகார நிரோதித்வாத்து குருஹு இத்யபிதீயதே என்று. கூன்ற சப்தத்தினால இருட்டு சொல்லப்படுகிறது, ரூன்ற சொல்ற சப்தத்தினால அந்த இருட்டை போக்கடிக்கிறது சொல்றது. இந்த இருட்டை போக்கடிப்பதனாலே குருஹு என்று சொல்லப்படுகிறது. என்ன இருட்டு, அகவிருள். அகவிருள் புறவிருள். நாம புறவிருள வந்து வளக்கேற்றி வச்சு புறவிருள போக்கடிக்கலாம், ஆனா அகவிருள போக்கடிக்க முடியாது. அகவிருள போக்கடிக்க கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவ யாருன்னா ஆச்சாரியால் தான். எப்படிப்பட்ட அகவிருள், சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது, ஆத்மா சுதந்திரமாக இருந்துருக்கிறதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறவா ஆச்சாரியால் தான். சரீரம் இல்ல ஆத்மா, சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக ஆத்மா இருந்துருக்கு என்பதை நமக்கு தெரிவிக்கின்றார்கள். நாம எல்லாருமே யார், நாம யாருமே சுதந்திரர்கள் இல்ல. நாம எல்லாருமே இயல்பாகவே எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவர்கள், எம்பெருமானுக்கு தாசபூத்தர்கள் என்கிற உண்மையான நிலையை நமக்கு அறிவிப்பவர்கள் ஆச்சாரியர்கள். ஆகையாலதான் இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறவராக நீர் இருக்கிறபடினால நீர் தான் குரு. தமப்பியாத்யங்குரும் வந்தே என்று சுவாமி தேசிகன் எத்திராஜ சப்தத்தில் சாய்கிற பிரதம குருவாக விளங்குபவர் பெருமாள் தான். ஆகையால குரு ரசி, எல்லாருக்கும் ஆச்சாரியனாக இருந்து விளங்குபவராக இருந்துருக்க. கதிஷ்டாசி அப்படின்னார். கதிஹி அப்படின்றதுனால உபாயம் அர்த்தம், பிராபியஸ்டாசி பிராபியமாக அடைய தகுந்தவராகவும் இருந்திருக்கவர், அடைவிப்பவராகவும் அவர் தான் இருந்திருக்கவர். இப்படி எம்பெருமான்
அமிர்தசிய ஏஷ சேத்துஹு, அமிர்தசிய ஏஷ சேத்துஹு, சேத்துஹுன்றதுனால பிராபகா என்பதாக அர்த்தம். அமிர்தத்தை அடைவிப்பவர் என்று எமயவைஷ்வரணத்தை தேனலப்தியாக பெருமாள் யார நினைக்கிறேன் அவளாலதான் பெருமாள் அடைய முடியும். அப்படி நம்மளை அடையும்படியாக பண்ணுபவராகவும் இருந்துருக்கார் கதிஷ்டாசி ஜெகதாம். எனக்கு மாத்திரமில்ல லோகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஜெகதாம் உலகத்துல இருந்துருக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்குமே நீர்தான் அம்மா சமேவ மாதாத்வம் பிதாத்வம் எல்லாம் தைத்த தனயஸ்தம் பிரயசுகிருத்து தொமைவ தொம்மித்திரம் குருரசி கதிஷ்டாசி ஜெகதாம் என்று சொல்லிவிட்டார். இது பெருமாளுடைய நிலைப்பாடு. சம்பந்தம்னு சொல்லணும்னாக்கா ரெண்டு பேருடைய விஷயத்தையும் சொல்லணும். சம்பந்தம்ன்றது ஒன்னுக்கு மேற்பட்ட விஷயங்களோட சேர்ந்ததாக தான் இருக்கும். ஒன்னே ஒன்னு இருக்கிற இடத்துல சம்பந்தம்னு சொல்ல மாட்டோம். இப்ப சம்பந்தம் சொல்லச்சே ரெண்டு பேர் சொல்லணும். இப்ப தனக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய சம்பந்தம். இப்ப இந்த சம்பந்தத்தை சொல்லச்சே பெருமாளுடைய நிலையை இது வரைக்கும் சொல்லிட்டார். தன்னுடைய நிலை என்னன்றத அடுத்தது சொல்ற. அஹம் பிரபன்னம் சதி அஹமபி நவைவாஸ்மி பரஹ. நான் யார் தெரியுமா என்று கேட்கிறேன். நான் த்வதீயன், நான் ஒன்னை சேர்ந்தவனாக நான் இருந்துருக்கேன் அப்படின்னு. ஒன்னை சேர்ந்தவனாக இருந்துருக்கேன் அப்படின்னு பதிபோதவான் அகமஸ்மி பாவகா அப்படின்னு துதிக்கு தன்னிடத்துல தொச்சேஷத்துவ பதிபோதவான் அகம், உனக்கு சேஷமாக இருந்திருக்கிறவன், உன்னுடைய அதீனமாக இருக்கக்கூடிய ஞானத்தை உடையவன் அறிவை உடையவன் நான், எல்லாமே உன்னை சேர்ந்தவன். நம்மளை சேர்ந்த வஸ்துக்களை ரட்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி பெருமாளை பார்த்து நான் உன்னை சேர்ந்தவன் சொல்லியாச்சுனாக்க அவர் என்னை சேர்ந்தவன் அவர் ஏத்துட்டேர்னாக்க ரட்சிக்கிறது அவருடைய கடமையா போயிடும், நமக்கு ஒண்ணும் இல்ல. த்வத்ருத்யஹா, நான் உன்னை சேர்ந்தவன்றது மாத்திரம் இல்ல, த்வத்ருத்யஹா, உன்னாலே பரிக்க தகுந்தவன், உன்னாலே போஷிக்க தகுந்தவன், உனக்கு நீதான் எனக்கு போஷகனாகவும் பரிப்பவனாகவும் நீதான் இருந்துருக்க என்று சொல்ற. உன்னை விட்டா வேற கிடையாது அப்படின்னு. தவ பரிஜனஹா, இது ரெண்டு மாத்திரம் இல்ல, நான் உனக்கு பரிஜனமாக கைங்கரியம் செய்யறவனாகவும் நான் இருந்துருக்கேன். இப்போ உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன், இந்த ஸ்துதி ரூப கிரியே, இந்த ஸ்துதி ரூபமாக இருந்துருக்கிற ஒரு சேவை இருந்துருக்கேன், இந்த சேவையிலையும் உன்னாலே நான் நியுக்தி பண்ணப்பட்டவன். நீ என்னிடத்துல சொல்ற, என்ன பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுன்னு நீ என்னிடத்துல சொல்றபடினால நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆகையால உன்னுடைய ஆதேசத்தின் பேர்ல கட்டளையினாலதான் நான் சொல்றவனாக நான் இருந்துருக்கேன். ஆகையால தவ பரிஜனஹா அகம், இப்படி தொத்கதிஹி, எனக்கு வேற யாருமே கிடையாது. தொதேக பிரயோஜனஹா அப்படின்னு அர்த்தம். உன் ஒத்தனைதான் கதியாக உடையவனும், உன் ஒருவனையே பிரயோஜனமாக நான் விரும்புபவனாக இருந்திருக்கவன். அப்படிப்பட்ட அகம், நான் இப்படிப்பட்ட அவஸ்தையை உன்னாலே அடைவிப்பிக்கப்பட்டவன் நான். நான் எப்பேற்பட்டவன், பிரபன்னஸ்ட, நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், தொத்வாத மூலம் சரணம் அகிஞ்சனஹா அனன்யகதிஹி சரண்ய தொத்வாத மூலம் சரணம் பிரபத்தியே என்று உன்னிடத்திலே நான் சரணம் சரணாகதி செய்தவனாக இருந்திருக்கிறவன் நான் என்று சொல்ற. சரி, அது சஹிருதயமா, அதாவது மனப்பூர்வகமா பண்ணிருக்கியா, இல்ல வேற ஏதோ ஒரு வார்த்தையை மாத்திரம் நீ சொல்லிருக்கியா அப்படின்னு கேட்டேன். எப்படி வேணா இருக்கட்டும், அந்த பிரபத்தி வார்த்தை, பிரபத்தி சரணாகதி பண்ணிட்டேன்ற ஒரு வார்த்தையை சொன்ன மாத்திரத்தினாலேயே நீ ரட்சிக்க வேண்டியவனாக ஆயிட்டபடினால, நான் பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு நான் ஏற்கனவே சொன்னபடினால, பிரபன்னஸ்ட, நான் பிரபத்தி செய்தவனாக ஆகிறேன். சோகந்தாம் சோகந்தாம் சரணம் அபாரம் அப்பிரமேயம் சம்பிராப்தா பரமபதம் யதான கிஞ்சித்து. நான் வந்து சோகம், நான் எப்படிப்பட்டவன் அப்படி என்னன்னு கேட்டா, உன்னிடத்திலே சரணமாக உன்னையே சரணமாக வரித்தவன் என்று சொன்னான். அப்படி யார் யாரெல்லாம் உண்மை சரணமாக வரித்தவர்களாக இருந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உத்தமமான கதியை பெற்றவர்களாக ஆகின்றனர் என்றெல்லாம்
மகர்ஷிகள் வாக்கு. அப்படிப்பட்ட மகர்ஷிகளுடைய வாக்குக்கு ஏற்ப நானும் உன்னிடத்துல சரணாகதி பண்ணவனாக ஆகிவிட்டபடினால என்ன நீ ரட்சிக்க வேண்டும் என்று சொல்ல, தேவரிஷி பூதாத்மன் ரிணாம் பித்ருணாம் நகிங்கரஹாம் நாயம் ரிணீச்சராஜன் சர்வாத்மனா யஹா சரணம் சரண்யம் நாராயணம் லோககுரும் பிரபன்னஹா அப்படின்னா, வேதம் சொல்றது பரகச்சையே பிராமணன் மூணு கடனோட பிறகிறானா, ஜாயமானோவை பிராமணஹா த்ரிபிஹி ரிணவா ஜாயத்தே என்பதாக, அவன் பரகச்சையே மூன்று கடன்களோட பிறக்கிறான். என்ன கடன்னா, தேவர்களுக்கு கடன், பித்ருக்களுக்கு கடன், மனுஷ்யாளுக்கு கடன் என்றெல்லாம், ரிஷிகளுக்கு கடன், தேவர்களுக்கு கடன், மனுஷ்யாளுக்கு கடன் என்றெல்லாம் சொல்றது. அப்போ தேவஹா ரிஷி மனுஷாள் இவாளுக்கெல்லாம் கடனாக அந்த கடனோட பிறக்கிறவனுக்கு இந்த கடன் எல்லாம் எப்படி போறது அப்படின்னா, யாக யஜ்ஞாதிகள் பண்ணி தேவதைகளுடைய கடன் போறது, ரிஷிகளுடைய கடன் அத்தியனம் பண்றதுனால ரிஷிகளுடைய கடன் போறது, நல்ல குழந்தைய நன்மக்களை பெறுவதனால பித்ருக்களுடைய கடன்றது போறது. இப்படி மூணு விதமான கடன்லேருந்தும் விடுபடுறவராக ஆகிறார்கள் என்று சொல்றார். ஆனா இது சாமான்யமா இருந்திருக்கவாளுக்குதான் இப்படிப்பட்ட மூணு விதமான கடன்கள்னு சொல்றது. பிரபன்னாளாக இருந்திருக்க விஷயத்துல அவள்லாம் இந்த கடனாளியாகவே ஆகமாட்டா என்று சொல்லி சொல்ற. சர்வாத்மனா யஹா சரணம் சரண்யம் நாராயணம் லோககுரும் பிரபன்னஹாம் ந கிங்கரஹா நாயம் ரிணீச்ச ராஜன் பித்ருணம், இவளுக்கெல்லாம் தேவரிஷி பூத ஆத்மன் ரிணாம் பித்ருணாம் ந கிங்கரஹாம், இவர்களுக்கு அடிமைப்பட்டவர்களும் அல்ல, இவர்களிடத்திலே கடன்பட்டவரும் அல்ல. அவள் ஏன்னா எல்லாருமே இவெல்லாம் நாராயணனிடத்துல சரணாகதி பண்ணிட்டவர்களாக அப்படினால எல்லா விதமான கடன்கள்ல இருந்தும் விடுபட்டவர்களாக ஆகிறார்கள் என்று சொல்லுகின்றார். ஆகையால நான் என்ன பொறுத்த வரைக்கும் கடனே இல்லாதவன், உன்னிடத்திலே சரணாகதி பண்ணவனாக அப்படினால நான் கடனே இல்லாதவனாக இருந்திருக்கேன். பிரபன்னகம் உன்னையே கதியாக உடையவன், நீதான் அடைய வேண்டியவனாக இருந்திருக்க என்றெல்லாம் சொல்லி சொல்றார் இந்த ஸ்லோகத்தினாலே. அப்படி கதிரகம், அப்போ இங்க சொல்ற ரகசியம் நாயத்துல ஒரு விஷயம் சொல்ற, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விசாரம் பண்ற, ஒருத்தர் சரணாகதி பண்றான், சரணாகதி பண்ண பிற்பாடு அந்த சரணாகதி பண்ணினத்தினால என்னாகும் பலன் என்னன்னு கேட்டாக்க, அந்த சரணாகதி பண்றதுக்கு முன்ன வரைக்கும் என்னென்ன பாபங்கள் இருக்கோ அந்த பாபங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்ற. பாபங்கள்ல ஒரு கிளாசிபிகேஷன், ரெண்டு விதமான பாபங்களை ரெண்டா பிரிக்கிறது, சஞ்சித பாபம் அப்படின்னு ஒண்ணு, பிராரப்த பாபம்னு ஒண்ணு. அந்த பிராரப்த பாபம்ன்றது நாம பண்ணின பாபங்கள்ல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற பாபம் இருந்திருக்க அந்த பாபத்துக்கு பிராரப்த பாபம்னு பேரு. சஞ்சித பாபம்னாக்க நாம நிச்சய நிச்சயம் எத்தனை எத்தனையோ பாப்பங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பாப்பங்கள் மொத்தம் ஒரு மூட்டையா உட்காந்துருக்கு, அது வரிசையில காத்துட்டு இருக்கோம், இந்த பாப்பத்துக்கு பலன் அனுபவிச்ச பிற்பாடு அடுத்த பாப்பம் பலன் கொடுக்கறதுக்கு சித்தமா காத்துருக்குது, இதெல்லாம் சஞ்சித பாப்பம்ன்றது. இப்ப பிராரப்த பாப்பம் தவிர மீதி எல்லாம் சஞ்சித பாப்பங்கள் எல்லாம் இந்த வித்யா மகாத்யத்தினால சஞ்சித பாப்பங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது. இந்த பிராரப்த பாப்பம்ன்றது இருக்க, நாம் அதாவது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிற பாப்பம் இருக்க, அந்த பாப்பம் மாத்திரம் பலனை கொடுத்துட்டு இருக்கு. இந்த சரணாகதிக்கும் பக்திக்கும் ஒரு வித்தியாசம், பக்தியோகம் பண்றவள் பிராரப்த பாப்பத்தை அனுபவிச்சுதான் போகணும், இதே சரணாகதி பண்ணவாளா இருக்கிறவாளுக்கு பிராரப்த பாப்பத்திலையும் அபிபுகத்தம், இவ ஏற்றுக்கொண்ட அளவு இருந்திருக்கிற பாப்பத்தை மாத்திரம் அவ ஏத்துக்கலாம், மீதி பாப்பங்கள்ல பிராரப்த பாப்பத்துல மீதி இருந்திருக்கிறதும் போயிடும். இதுதான் பக்தியோகத்துக்கும் சரணாகதிக்கும் இருக்கிற வித்தியாசம். இவா என்ன சொல்லிருக்க, ஒருத்தன் ஒரு பாப்பம் பண்ணிருக்கான், பிராரப்த பாப்பம், அவனுக்கு ஒரு மூணு ஜென்மா பிராமண ஜென்மாவோ ஏதோ ஒரு ஜென்மாவா இருந்திருக்குன்னா, ஏத்த தேகாவசானேமாம் சுஸ்வாதம் பிராபயசையும், இந்த தேகாவசானத்திலேயே உன்னுடைய திருவடியை அடையும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணான்னாக்க, இந்த பிராரப்த பாப்பத்துல மீதி இருந்திருக்கிற கண்டம் இருந்திருக்க பாகம்
அந்த பாகம் போயிடும். ஆகையால பிராரப்த பாபத்திலேயே நாம எவ்வளவு ஏத்துக்கிறோமோ அவ்வளவு ஏத்துக்கிறது வரைக்கும் தான் இந்த சரணாகதிக்கு ஒரு மகாத்மியம், மீது எல்லாம் அதையும் போக்கடிக்க உள்ளது சரணாகதிக்கு உண்டான மகாத்மியம். இப்போ கேக்குற மொத்தம் சரணாகதி பண்ண பிற்பாடு, பிரபன்னனாக ஆன பிற்பாடு புத்திபூர்வமாக சில பாப்பங்கள்லாம் பண்றான். அந்த புத்திபூர்வமாக பண்ணக்கூடிய பாப்பங்களுக்கு பலன் அனுபவிக்குமா, அனுபவிப்பானா, அனுபவிக்க மாட்டானா? இப்ப பலன் அனுபவிக்கணுமா இருந்தாக்க நரகத்துக்கு போன பிற்பாடுதான் புத்திபூர்வமா பாப்பம் பண்ணானா, நரக அனுபவம் பண்ணிட்டுதான் அப்புறம்தான் இதுக்கு சீவைகுண்டத்துக்கு போக முடியும். அப்ப சொல்ற யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாளாக இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் யமலோகத்துக்கு ஒரு காலம் போக மாட்டா. அப்ப இவ பண்ண பாப்பத்துக்கு பலனே இல்லாத போயிடுமா? புத்திபூர்வமா எவ்வளவு வேணா பாப்பம் பண்ணலாமா சரணாகதி பண்ணவா கேட்ட, பாப்பத்துக்கு பலன் இல்லாத போகாது. இந்த ஜென்மாக்குள்ளேயே குரடனாக நொண்டியாக ஒரு பிறப்பு ஏற்படும்படியாக பண்ணி ஒரு சிரமத்தை கொடுத்து, இது மாத்திரமில்ல அவிதேய புத்திரா பவந்தி, அவிதேய பாரியா பவந்தின்னு சொல்லிட்டு தாம் சொல்ற வார்த்தையை கேட்காத பசங்க, தாம் சொல்ற வார்த்தையை கேட்காத மனைவி, இப்படி இது காட்டிலும் வேற என்ன வேணும்? இப்படி தான் சொல்ற வார்த்தையை கேட்காத ஒரு மனைவியும் தான் சொல்ற வார்த்தையை கேட்காத ஒரு பிள்ளைகளும் இருந்தாள்னாக்க இது நரகத்துக்கு மேற்பட்ட ஒரு நரகம் இது. ஆகையால இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷையை கொடுத்து இந்த பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சிட்டு வேறாம். இவா யாரெல்லாம் பிரபன்னாளாக இருந்துட்டு இருக்காளோ அவ ஒரு காலம் யமலோகத்துக்கு போகவே மாட்டா என்றது அறுதிட்டு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆகையால் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பிரபன்னனாக போயிட்டு அப்படின்னால அளவந்தா சொல்லிக்கிறது அகம் பிரபன்னஹா பிரபன்னஸ்தாகம் ஸ்வத்கதிரஹம் ஒரே கதியாக உடையவனாக இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருந்துட்டு இருக்கிறது நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீர் மீதியெல்லாம் எப்படி ரட்சிக்கிறேரோ அதே மாதிரி நானும் உமக்கு பரமாக ஏறிட்டு கொள்ள வேண்டும். தவஹி பரஹம் உனக்கே இப்படி இருந்துட்டு இருக்கிறது நானும் நேர் எத்தனையோ விஷயத்தை பறித்து கொண்டு இருந்திருக்கேன். அத்தனை விஷயங்கள் நடு என்னையும் உம்முடைய ரட்சணத்துக்கு உரியவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது உமக்கே உரிமை உடையது என்பதை சொல்லுகின்றார் இந்த இடத்துல. ஆகையால மொத்தமே எம்பெரும் இந்த சம்பந்தம் இத்தனையும் சொல்லி ஆயிடுச்சுன்னாக்க இனிமே பெருமாள் நம்மள உற்ற முடியுமா? மகர்ஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ற ராமனிடத்துல, போன வாரத்துல சொன்னி முனினாம் பாவிதாத்மனாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து அந்த எலும்புகளுடைய போரை பார்த்து இதெல்லாம் மகர்ஷிகளுடைய தபஸ் பண்ண இந்த மகர்ஷிகளுடைய மாம்சங்களை சாட்டு விட்டு எறிந்த ஒரு எலும்பு குவியல்கள் என்று ராமனிடத்துல சொன்னார்கள். அப்போ அந்த மகர்ஷிகள் மொத்த பேரும் ராமனிடத்துல பிரார்த்தனை பண்ணாலாம், ரட்சித்தவியாக துவயா ராஜன்னே கர்ப்பபூதா தபோதனாக, நாங்க எல்லாரும் ஒன்னாலே ரட்சிக்க தகுந்தவர்களாக இருந்துட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட ரட்சணம் அப்படின்னா கர்ப்பபூதா தபோதனாக, ஒரு அம்மா தன்னுடைய வயத்துல இருந்துட்டு இருக்கிற கர்ப்பத்தை கருவை எப்படி காப்பாத்துறாளோ அந்த மாதிரி உனக்குள்ள நான் இருந்துட்டு இருக்க நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கிற அப்படின்னால நாங்கள் எல்லோரும் ரட்சிக்க தகுந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அதே மாதிரிதான் இங்க ஆளவந்தாரும் பிரார்த்தனை பண்ற, எனக்கு நீ அப்பாவாகவும் அம்மாவாகவும் எல்லாவாகவும் பிரிய சுகுத்தாகவும் மித்திரனாகவும் எல்லாமாகவும் நான் இருந்து நீர் இருந்துட்டு இருக்கிறதுனாலையும் நான் என்னுடைய அகங்கார மமக்காரம் எல்லாம் விலகி உனக்கு அடிமையாக உன்னிடத்திலே சரணாகதி பண்ணவனாக உனக்கு கைங்கரியம் பண்றவனாக இப்படி இருந்து இருக்கிறபடினால என்னையும் உம்முடைய பரமாக ஏறிட்டு கொண்டு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தினாலே பிரார்த்தனை பண்ற இவருடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாவதற்கு ஒரு தகுதியை தெரிவிக்கின்றார். பிதாத்வம் மாதாத்வம் தனயத்வம் பிரியசுகிருத் த்வமேவ த்வம் மித்ரம் குருரசி கதிஷ்சாசி ஜகதாம் ஜனா பிரபன்னச்சைவம் சதி
அகமபி தவைவாஸ்மிஹி பரஹ. இது மொத்தத்தையும் கேட்டு பெருமாள் முதல்ல ஒரு காரணம் சொன்னார், இப்படியோ ஒரு விதமா உங்களிடத்துல சரணாகதி பண்ணவனாக நான் ஆயிட்ட அப்படின்னால எனக்கு அனுகிரகம் பண்ணோம்னு சொன்னார். சரி, இது ஒண்ணு மாத்திரம் சொல்லிட்டு இருக்காரு, வேற எதனா உண்டா அப்படின்னு கேக்குற. நமக்கும் உமக்கும் இப்பேற்பட்ட இத்தனை சம்பந்தங்கள் இருந்துட்டு இருக்கு, உனக்கே நாம செய்வோம்னு ஆண்டாள் சொன்ன மாதிரி உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பெரிய தகுதியோட இருந்துட்டு இருக்கு. இந்த நமக்கு ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் ஒரு குடம் முழுக்கிட்டு ஜலத்தாலே போகக்கூடிய சம்பந்தம் இல்லை, எப்பவும் மாறாத சம்பந்தம். அந்த சம்பந்தங்கள் எல்லா சம்பந்தத்தையும் இந்த இடத்துல சொல்லிட்டார், பிதாத்வம் மாதாத்வம்னு எல்லா சம்பந்தங்களையும் சொல்லிட்டார். இத்தனை சம்பந்தங்களோடு இருந்துட்டு இருக்கிற என்ன நீர் ஒரு காலம் விடக்கூடாது என்று பிரார்த்தனை பண்ணி சொல்லி முடிச்சிட்டார். வாஸ்தவம் அதுக்கு பெருமாள் சொல்றேரா, இது ஏதோ ஒரு சாதாரண ஒத்தம் சொல்ற வார்த்தை. இது உண்மை பொறுத்த வரைக்கும் நீ சாதாரண சாமானியன் இல்ல, நீர் எப்பேற்பட்ட உன்னுடைய பிறப்புன்றது எப்பேற்பட்டது, நீர் நாசமுனிகளுடைய திருவம்சத்துல பிறந்தவர், அப்பேற்பட்ட உயர்ந்த வம்சத்துல பிறந்தவர் போய் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி சொல்லி என்ன ரசிக்கணும் நீர் கேட்கலாமா என்று திருப்பி கேட்கிறேராம் பெருமாள் கேட்கிறேராம். அதுக்கு இவர் பதில் சொல்றாம், வம்சே மகதி ஜகதி ஖்யாதயசசாம் சுசீனாம் யுக்தானாம் குணபுருஷ தத்துவஸ்திதிவிதாம் நிசர்கதேவத்வச்சரண கமலைகாந்த மனசாம் அதோதஹ பாபாத்மா சரணத நிமஜ்ஜாமி தமசி. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இது, என்ன மாதிரி இருக்கிறவாளுக்கு நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்காகவே வந்த ஸ்லோகம் இது. 61வது ஸ்லோகம், நீர் கேட்கறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நான் எப்பேற்பட்ட சந்ததியில பிறந்தவன் தெரியுமா என்று கேட்ட, ஜனித்வாஹம் வம்சே மகதி ஜெகதி ஖்யாதயசசாம் மகதி ஜெகதி ஖்யாதயசசாம். நான் எப்பேற்பட்டவன், ஒரு உத்தமமான பிறந்தவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். இந்த மகத்து பெரிய வம்சம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க என்ன பெரிய வம்சம்னா, எதை கொண்டு பெருசு எதை கொண்டு சின்னது, அந்த பெருசு சின்னதுன்றது எதை வச்சுட்டு சொல்றது என்றத பார்க்கணும். நான் என்னுடைய பிறப்பு இந்த ஜென்மா இந்த லோகத்துல இப்படிப்பட்ட பிறப்பு பிறக்கிறதுன்றது ரொம்ப சாமான்யமான விஷயம் இல்ல, அப்ப ஏற்பட்ட யாரும் நினைச்சு பார்க்காத ஒரு உயர்ந்த வம்சத்துல நான் பிறந்துட்டு இருக்கேன். இது அகம்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிற, இப்படி உயர்ந்த வம்சத்துல பிறந்தவனாக இருந்தா கூட இதுல இருக்கிறவா எல்லாரும் நல்ல எண்ணங்களோட நல்ல மாதிரியாக இருந்துட்டு இருக்கா, நான் மொத்தம்தான் தகாத முறையில் நடந்துட்டு இருக்கிறவனாக நான் இருக்கேன். வம்சித்வம் வம்சே மகதி, இந்த அமானித்வம் அதம்பித்வம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நற்பண்புகள் நிறைந்தவர்களாக இருந்திருக்கிற அவதரித்ததாக இருந்திருக்கிற ஒரு குலம், பூதலே ஸ்லாக்யம் ஏதத்தி குலம் விஷ்ணு பரிகிரகம் என்கிறார். எம்பெருமானே உகந்து இந்த குலத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் நம்மவர்கள் என்று நினைக்கும்படியான ஒரு கலாச்சாரங்களை நடத்தி கொண்டு இருபவர்களுடைய வம்சத்துல நாம் பிறந்தவன் என்று சொல்றார். ஜனித்வாகம் வம்சே மகதி ஏதத்தி துர்லபதரம் லோக ஜன்மயதீதிசம் இத்யுக்த துர்லபதரம் ஜன்ம தத்வாபி. இப்படி கிடைக்க முடியாத ஒரு ஜென்மாவை கிடைச்சா கூட இப்படி மிக மகாபாகவத குலத்துல பிறந்தவனாக இருந்தாலும் கூட இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு, ஒரு விஷ்ணு பக்தனாக பறக்கணும் அப்படின்றதுக்கு எவ்வளவோ தபஸ் பண்ணிருக்கணுமா, வர்ணாசிரமாச்சார பரஹா சப்த ஜென்மன யோத்விஜகம் ஏகாந்த சூரிய பக்த சாது சவிப்ரஹா சப்த ஜென்மசு ததஹா தற்புண்யமாஹாத்மியாது ருத்ர பக்தோ பவிஷ்யதி ததைவ சப்த ஜென்மானி சிவபக்தி பராயணம் மகதா தேன புண்ணியன வைஷ்ணவத்வம் லபேதசஹா என்று சொல்ற. ஒரு வைஷ்ணவத்வம் வரணும் அப்படின்னா ஒரு கர்மானுஷ்டானங்களோட ஒரு 7 ஜென்மா முதல்ல சூரிய பக்தனாக இருந்திருக்கணும், 7 ஜென்மா சூரிய பக்தனாக இருந்த பிற்பாடு
அவன் ருத்ரபக்தனாக ஆவானா? அந்த ஏழு ஜென்மாவில கர்மானுஷ்டானங்களோட சிவனை ஆராதித்த பிறகு அந்த ஏழு ஜென்மாக்களுக்கு அப்புறமா அவன் எட்டாவது ஜென்மாவில விஷ்ணு பக்தனாக ஆவான்ல? ஒருத்தன் விஷ்ணு பக்தனா ஆகணும்னாக்க குறைஞ்சபட்சம் 14 ஜென்மாவாவது வேற பக்தனா இருந்தாதான், சூரிய பக்தனாகவும் சிவபக்தனாகவும் இருந்த பிற்பாடுதான் விஷ்ணு பக்தனாக ஆக முடியும். இப்ப நான் வைஷ்ணவ குலத்துல நான் பறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தபஸ் பண்ணி இப்போ இந்த ஜென்மால வைஷ்ணவ குலத்துல நான் பிறந்தவனாக ஆயிருக்கேன்றத பாத்துருக்கணும். அவள்லாம் என்னுடைய வம்சத்தவர்கள்லாம் எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கான்றது இதனால ஏற்படுறது. ஆகையால வம்சே மகதி ஜெகதி கியாத யசசாம், பெரும் புகழ் பெற்றவர்களாக இருந்திருக்கா. அந்த பெரும் புகழ் பெற்றவர்களுடைய வம்சத்துல பிறந்தவர்களாக இருந்திருக்கார். எப்படி அப்படின்னா, இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் அத்தியனம் பண்ணவர்களாக, வேதங்களையும் அத்தியனம் பண்ணி மீதி பேருக்கும் சொல்லி கொடுத்து, அதுவும் வேதாத்தியனம் பண்றது அத்தியாபனம் பண்றது இது ரெண்டு மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானிடத்திலையும் பரிபூர்ணமான பக்தியோட உடையவர்களாக இருந்திருக்கார். அப்பேற்பட்ட வம்சம் இந்த வம்சம், ஜெகதி கியாத யசசாம், அப்பேற்பட்ட வம்சம். திகழும் தன் திருவருள் செய்து உலகத்தார் புகழும் புகழ்தான் அது காட்டி தந்து. உலகத்தார் புகழும் புகழ் எப்படிப்பட்ட புகழ் அப்படின்னு கேட்டா, இவாளும் அத்தியனம் பண்ணி மீது பேருக்கும் அத்தியனத்தை சொல்லி வச்சு, அத்தியனம் பண்றது அத்தியனம் சொல்லி வைக்கிறது ரெண்டு மாத்திரம் இல்லாமல், தான் பண்ண அத்தியனத்தையும் தான் சொல்லி வச்ச அத்தியனத்தையும் பெருமாளுடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படும்படியாக பண்றதுன்றது இருந்திருக்க, அதுதான் கியாதி இந்த வம்சத்துக்கு. அப்பேற்பட்ட கியாதியை உடைய மிக உயர்ந்த வம்சத்திலே நான் பிறந்தவனாக இருந்திருக்கேன் என்று சொல்றார். இது ரெண்டு மாத்திரம் இல்ல, சுச்சீனாம் யுக்தானாம் சுச்சீனாம், நிறைய வாசிச்சா மாத்திரம் போறாது, ஆச்சாரம் இல்லைன்னாக்கா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. யோர்த்தே சுச்சிஹி சஹி சுச்சிஹி ந மிருத்வாரி சுச்சிஹி வாரிபி சுச்சி சுச்சிஹி என்றனால. இங்க எல்லாரும் சொல்ற யோர்த்தே சுச்சிஹினா அர்த்தம்னா பணம், பணத்துல சுத்தியா சுத்தத்தோட இருந்துருக்கிறது தான் சுத்தி. வெறும் 10 குளத்துல தீசாம விட்டாலோ இல்ல மண்ணு போட்டு கையை அலம்பிட்டதுனாலயோ காலை அலம்பிட்டதுனாலயோ சுத்தாளாக ஆகமாட்டா. பண விஷயத்துல யார் அசுத்தாளோ இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் அசுத்தாள் தான் என்று சொல்றான்னு சொல்ற. இங்க அர்த்தம்னு சொல்றது பணத்தை மாத்திரம் சொல்லல, அர்த்தம்ன்றது பரமார்த்தமாக இருந்துருக்கிற எம்பெருமான். எம்பெருமான் விஷயத்திலே மாறாத எண்ணங்களை உடையவர்களாக எவர்கள் இருக்கின்றனரோ அவர்கள்தான் உண்மையான பரிசுத்தமானவர்கள். ஆகையால இவெல்லாம் பகவத் விஷயத்துல ஒரு காலத்திலையும் அந்த பரதேவதா பாரமார்த்தத்துல மாறுபாடு இல்லாதவர்களாக இருந்திருக்கிறபடினால இவர்கள் தான் பரமசுத்தர்கள், அனுஷ்டானபரர்களாக இருந்திருக்கார். யுக்தானாம், யுக்தானாம் அப்படின்னு சொல்லச்சே ஆத்மாவலோகனம் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிற அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உடையவர்களை யோகிகள், யோகிகளுக்கு சமமான அர்த்தம். இல்ல உன்னோட கூட எம்பெருமானோட கூட நித்திய சம்பந்தத்தின் நித்திய யோகத்தை விரும்புபவர்களாக இருந்திருக்கிறவர்கள் என்று சொல்லலாம். இல்ல உன்னோட பகவத் அனுபவத்தினுடைய இல்லாமைன்றது இல்லாதவர்களாக இருந்திருக்கிறவர்கள் அவர்கள், அப்படிப்பட்டவர்கள் இவர்கள். சுச்சீனாம் யுக்தானாம் குணபுருஷ தத்துவஸ்திதி விதாம், குணபுருஷ தத்துவஸ்திதி விதாம். இங்க குணம்ன்றதுனால பிரகிருதி சொல்றது, சத்வரஜஸ்தமஸ்னு சொல்லக்கூடிய பிரகிருதி, அந்த பிரகிருதியினுடையவும் ஜீவன் ஜீவனுடையவும் உண்மையான நினைப்பாடை அறிந்தவர்களாக இருந்திருக்கிறவர்கள் என்று சொல்லுகின்றார். யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல எம்பெருமானுடைய நிலைப்பாடை அறியாதவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் உயர்ந்த கதின்றது எப்பொழுதுமே வராது. இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்டவர்கள், இந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் குணபுருஷ தத்துவஸ்திதி விதம், அந்த பிரகிருதியினுடையவும் சேத்தனனுடையவும் தத்துவஸ்திதியை அறிந்தவர்களாக இருந்திருக்க. நிசர் இதெல்லாம் ஒரு பெரிய குவாலிபிகேஷன் இல்ல,
இதை காட்டிலும் ஒரு பெரிய சிறப்பு இருந்திருக்கு என்று சொல்றேன். நிசர்கா தேவத்வ சரண கமலை காந்த மனசாம். நிசர்கா தேவ இயல்பாகவே ஒருத்தர் சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் எல்லோரும் இயல்பாகவே சரண கமலை காந்த மனசாம், உன்னுடைய திருவடி தாமரைகள் இடத்திலேயே மொத்த மனசையும் வைத்தவர்களாக இருந்திருக்கிறவர்கள். அப்பேற்பட்டவர்களுடைய வம்சத்துல நாம் நினைத்தா பிறந்தாலும் கூட நான் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கேன்னா, அதோத பாபாத்மா சரணத நிமஜாமி தமசி. பாபாத்மா, பாபாத்மான்னு சொல்லச்சே பாபம் பண்ணவன், பாபம் பண்ணதாக இருந்திருக்கிற ஆத்மான்னு சொல்றத காட்டிலும் ஒரு பாபத்துக்கு ஒரு உரு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இது எப்படி இருந்துருக்கு. இப்ப கருணைக்கு ஒரு வடிவு கொடுக்கணும்னாக்க இது பெரிய பிராட்டியாரா தான் இருக்க முடியும். சிரேசியும் சீனிவாசஸும் கருணாம் இவர் ரூபிணியும்னு பெரிய பிராட்டியார சொல்ற. அதே மாதிரி பாப்பம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, வேற எதையும் பார்க்கணும்னா என்ன பார்த்தா போருமா, நான் தான் பாப்பத்தினுடைய வடிவாக நான் தான் இருந்துருக்கேன் என்று சொல்றாராம். அதோத பாபாத்மா நிமஜாமி தமசி, நான் இருட்டுல முழுகின்றே இருந்துருக்கேன். ஆனா உன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்றது என்னன்னா, நீ சரணதான், உன்னிடத்துல சரணமாக அடைந்தான்னாக்க அவளை ரட்சிக்கிறவனாக நீ இருந்துருக்கிற. அப்படின்னால நீ நான் சொல்றேன், நான் நீ ஏதோ உயர்ந்த குலத்துல பிறந்துட்டே ஆகையால இத பத்தி நீ சொல்லணும், என்ன பத்தி என்ன விசாரப்படுறேன்னு எல்லாம் நினைக்காதையும். நான் உயர்ந்த குலத்துல பிறந்தவனாக இருந்தாலும் கூட நான் ஏதோ இப்படிப்பட்ட பாப்பங்கள்லாம் பண்ணவனாக நான் இருக்கிறபடினால நேர்தான் என்ன ரட்சித்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்தினால பிரார்த்தனை பண்ற. இது எல்லாம் நமக்கு தான். இது பெருமாள் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மனுஷ ஜென்மத்தை கொடுத்துருக்க, அந்த மனுஷ ஜென்மத்தை நாம சரியா உபயோகப்படுத்திக்காத எது எதெல்லாம் காடு மோடு பாய விட்டுட்டு அல்லாடின்னு இருக்கோம், அப்படி இருந்தாலும் கூட பெருமாள் நமக்கு ரட்சணம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்றதாக அமைந்திருக்கின்றது இந்த ஸ்லோகம். இதன்படி நாமும் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிப்போம். ஜனித்வாஹம் வம்சே மஹதி ஜகதி க்யாதயசசாம் சுசீனாம் யுக்தானாம் குணபுருஷ தத்வஸ்திதி விதாம் நிசர்கா தேவத்வச்சரண கமலைகாந்த மனசாம் அதோத பாபாத்மா சரணத நிமஜ்ஜாமி தமசி. இப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.